என்ன வெளியூரா? ஆமா, அதான் விவரம் தெரியாம பேசுறேன். அடிச்சுக்கிறவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கயா? அட கடவுளே, அதை விட மோசமா இல்ல இருக்கு. யோ, உனக்கு திருட ஆட்டுக்குளம் குழந்தை தெரியுமா? அவன் பசங்க தான் ரெண்டு பேரும். யார் பசங்க தான் இல்லையா? சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, விளக்கி விடுங்கய்யா. யோ, வெத்த அப்பனுக்கு தக்கற உனக்கு எதுக்குயா? இந்த சண்டை விளையாட்டுக்கு ஜட்ஜே கோவிந்தன் தான். அத பார். அடிச்சாத்தா எம்ஜிஆர் வாங்கினா நம்பியார் அவன் பேச்ச கேட்கணுங்கிறதுதான் கொள்கை. அது சரி, இப்ப கடிச்சாங்க. அது சண்டை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இங்க நிக்கிறோம். அப்போ நானும் நிக்கிறேன். அப்படியே வச்சு நாலு சுத்து சுத்துறான் ஒத்துக்குவான். என்ன முடிவு? நாங்க வெயில் நிக்கணும்ல. நாம சொல்லாட்டி இவனு விட மாட்டானே. சொல்ற அவன் தானே முடிவு பண்ணா, அவனே சொல்லட்டும். சரி, அப்ப நானே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டுமா? என்ன வேணா செய். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, திருடாத குற்றத்துக்கும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைபல கண்ட ஆட்டுக்குளன் கோவிந்தனும் அவருடைய மூத்த மகன் ஆதிகேசன் என்கிற ஆதி ஆகிய அண்ணனும் மதி என்று அழைக்கப்படும் அறிவு மதி ஆகிய நானும் திருடுவது குற்றம் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம். இன்று முதல் எங்கள் நைட் டியூட்டியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அதாவது இன்னையிலிருந்து நானும் என் பசங்களும் திருட்டு தொழில நிப்பாட்டுறது முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கலாம், 10 நாள் தைரியமா வெளியூர் போலாம், வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு அழுவதுக்கு பதிலா ஜாலியா செகண்ட் ஷோ சினிமா பார்க்கலாம். சந்தோஷம் தானே? எல்லாரும் மஜவர். ஏன்பா சிரிக்கிற? இல்லப்பா, நாமளும் மாமல் மனுஷங்க மாதிரி ராத்திரியில தூங்க ஆரம்பிச்சுமே, திருடிட்டு இருக்கும் போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. திருந்தினதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப மந்தமாயிருச்சுப்பா. புலி குலைக்குதுப்பா. புலியா இருந்தா என்ன? பேசாம தூங்குப்பா. ஆதி எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், வேட்டிதான் இருமாட்டான். இது ஒண்ணும் குறைச்சல்ல. இப்படி பழைய லாரிய காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்கிறதுக்கு பதிலா புது லாரியா பார்த்து கடைசியா திருட்டு தொழில விட்டுருக்கலாம்ல. அதான் விடுங்கடா, வர்ற வழியிலயே எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா? இப்போ குடிச்ச கோடர் போதை மறைஞ்சிருச்சு, பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்பா என்ன தூரத்துல லைட் இருக்குப்பா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அது சிங்கப்பூரா இருக்கும்டா, பேசாம படு. புலி கடிச்சு குதறா, அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். மச்சம் பேரு ஆதி, புளிய பார்த்தா பேதி சிபீதி. அப்பா அப்பா கோவிந்தா. என்னடா சொல்லு? மனசு குளிர்ந்துருச்சுப்பா. ஆமா, மாரளி மாசம்ல பனிகாலம், குளிரத்தான் செய்யும். அட அது இல்லப்பா, என்னைக்கு வேலை செஞ்சு பழைக்கணும்னு முடிவு பண்ணுமோ அன்னில இருந்து மனசு நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அங்க சின்னதா ஒரு குடிசை கட்டிக்கணும். ஆமாமா, அப்புறம் அப்படியே ஒரு பாய் வாங்கி பக்கத்துல வச்சுக்கணும், அதுல படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கும், அந்த பொண்டாட்டி பேச்சு கேட்டு அப்பனா நடுத்தரம் நிறுத்தணும். ஓம்புத்தி ஒன்னு விட்டு போகாது. எனக்கு வேண்டாம், நீ ரெண்டு பேரும்
திருடல பிச்சை எடுக்கல, இது எப்படி வந்தது? சரி சரி, நானே உண்மையை சொல்லிடுறேன். கதவை தட்டி மூணு பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு காட்டான். அதுக்கு அந்த வீட்டுக்காரன், நீ என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நடராத்திரில கதவு தட்டுறன்னு பலாரணம் கிணத்துல விட்டான். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. டபக்குன்னு கத்தி காமிச்சேன், சொயின்னு வந்து குண்டான கையில குடுத்துட்டான். அப்படி டீஜெண்டா வாங்கிட்டு வந்ததுதான் இது. இதுக்கு பேர் டீஜெண்ட். நடராத்திரில தூங்கிட்டு இருக்க எல்பி கத்தியை காமிச்சு போக்குறதன் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்பா, இவன் என்ன காந்தி தாத்தா வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? விடுங்கட, பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும். அது எப்படி வந்ததுன்னா பார்க்க கூடாது. அண்ணலட்சுமி பழிக்காத, தூங்கும் போது கண்ணை குத்திடும். சரி, அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம், நீங்களே முழுங்க. உனக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு வேணாம். பட, நீ போடா, அங்க இருந்து போடா, இங்க இருந்து போடா, அதுக்கு அப்புறமும் போடா. எங்க வேணா போடா. என்னடா கேக்குறது? ஷட் அப். ரொம்ப நல்லதா போச்சு, சுவேர்த்துக்கு பத்தாது, நானே தின்னுக்கிறேன். ஏண்டா கத்தி காட்டி சோறு வாங்குற முடிவு பண்ணிட்டேன். கோழி அடிச்சு குளம் வைக்க சொல்லிக்கலாம்ல, அதுக்கு தனி கத்தி காட்டையா? உனக்கு ரொம்ப ஏத்தம் தான். சத்தம் போடாத, ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி, நீங்க போங்க, நான் கண்டுபிடிச்சேன். ஒன்னு ரெண்டு இருபத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பத்தஞ்சு கண்ணாமூச்சி ஆடுற வயசாடா இது. சின்ன வயசுல என்னால விளையாட முடியல, இப்ப விளையாடுறேன். உனக்கு என்ன போறாம? எனக்கு என்னடா போறாம? நீ பளிங்காடு பாண்டியாடு, வண்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்கறான். எங்க போறது? உழைக்கிறதையும் உழைக்கிறதையும் இங்க பண்ண வேண்டியதுதான். உனக்கு என்ன வேலை தெரியும் இங்க பொழைக்கிறதுக்கு? தெரிஞ்ச வேலையை விட்டாச்சு, இப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சு கொண்டேதான். இந்த ஊர்ல ஒரு டாக்டர் தேவையா? சீக்கிரம் படி. டாக்டர் ராதி, ஐஏஎஸ். அடேங்கப்பா, அப்ப நீ சரக்கு வாங்கிட்டியா? டேய் டேய் டேய், அடுத்தவங்க வீடு, மரியாதை கெட்டு போயிடும். அப்பங்க யாருக்கும் தெரியாம கூடு. சரி. டேய் இந்த பக்கடா. எனக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கும் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான். என்னங்க? கொஞ்சம் தண்ணி வேணும். இப்பதானே கொண்டு வந்து வச்சேன். நானே குடிச்சிட்டேன், எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம். அதனாலதான் அண்ணாத குழந்தைங்களுக்கு புக்கு, கோயில ஏழைங்களுக்கு அன்னதானம் என்னால பண்ண முடியுது. ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமை என்னால கோயில் கூட போக முடியல. ஸ்டாப் ப்ளீஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. உனக்கு வேணுங்களுக்கு ஏதோ ஆபத்து, போ போன்னு ஏதோ என்ன தள்ளுது. அப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இங்க வந்து விஷ சாப்பாடு எடுத்து போய் என் அப்பனு கொடுத்த அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல பாத்தீங்களா? ஸ்மார்ட் பாய். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்பாடா சூப்பர். டேய் நீ வண்டியில ஏறு, நான் போய் அப்பா கூட. எவனா அவன் விட்டு ஆண் மேல ஏத்துற போடுற? டேய் ராயரோட வண்டியில இது. புலிப்பாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாத, நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இரு. ஓ எந்திரியா, நீ படுக்கலாம்னு பாக்குறியா? ஏய் இந்த ஆணத்துக்கு வெளியே போறான் கல்றா. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிபாண்டி, அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாளியா? விருந்தாளியா இருந்தாலும் சரி, குறுந்தாளியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க போறாங்க. டேய் அங்க போறா, அப்பனை ஜப்தி பண்ணி தூக்கி போறாங்க. டேய் யாரு?
சாதாரண மன்னிப்பு கேக்குற விவகாரம் அங்க உன் கோபத்தை காட்டிட்டு இருக்காத அடக்கி வாசி நான் எதுக்கு மன்னிப்பு கேக்கணும் அதான் அவகிட்ட என்னால முடியாது பேட்டி ஓட்டுற ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல நிக்கி நிச்சி அம்பிட்டு பயலாம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்குவனா கும்பரம்மா இன்னும் யாரையாவது அடிக்கணுமா ஐயோ நாங்க யாரையும் அடிக்க போறோம் தெரியாம செஞ்ச தப்பு அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க இங்கே வந்தோம் உங்க நல்ல மனச பத்தி சிதம்பரையா சொன்னதும் நாங்க மூணு பேரும் அழுதுட்டேங்க அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் பார்த்து அப்படி தெரியலையே மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும் வாயிலன கொழுக்கட்டைய வச்சிருக்காரு ஆமா பாதி தின்னுட்டா நீ இருக்கு வேணுமா அங்க வந்தே அம்புல திங்க போனா போன்னு பிறந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தேன் இப்ப ராயரையா வீட்லயே வந்து அம்புளுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன் நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அம்புளுக்குறீங்க சத்தியத்தை பே கேன்சல் பண்ணிவிடும்டா கேன்சல் பண்ணிவிடுவேன் ஏழு வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன் கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் உடனே சிவனேன்னு ரோட்ல பாய்க்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதான்டா மகனே கொலைனா அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா கதையை சொல்லிட்டு கோரத்த கொட்டாய் வருது அங்க நடந்த சம்பவம் எக்காரத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா மன்னிப்பு உன்ன திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன் சீதமா என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாத்தா அந்த லாரி நீயே வச்சுக்கோ நாலு வேலை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குடிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு என்ன லாரி தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்காங்க உடம்பெல்லாம் வலிக்கும் உடம்ப பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால அதனால இந்த பிளிய பிளிய நாங்க நீங்க அடிபயா புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா அது எப்படி அமுக்கும் பா ஓஹோ ஆமா எலி அந்த ராயருக்கு உனக்கு என்னடா லிங்க் அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதை சொல்லு எங்க அக்கா மகன் அரக்கானுக்கு ஏமல உசுறு அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவன் ஒரே அடியா லாரி லாரி பண்ணி போயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு
அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராஜர் கேட்டாரா. புளிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவனே அவரோட ஆளுகளாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேலங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகலாம் அமுக்கலான்ட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி அத விடுறா? விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விடுறா? என்ன அவளை அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன அது ஒரு கெட்ட வழக்கம், யாரு மேல கோவப்பட்டாலும் என்னத்தையும் போட்டு அடிக்கும். இப்படிதான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்கள பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்தின தப்பே இல்லடா. அப்பா கிட்ட வீடு டாக்குமெண்ட்ரி நான் கொடுத்த நிமிஷம் வந்துச்சா? இப்போ ஹாப்பி தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம். உங்க குடும்பம் வேற, நான் வேற, நான் நினைக்கவே இல்ல. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க, அவன் தான் அண்ணியன். உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும்னு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன லப்பாடா? இல்லடா மதி, இது அந்த மானாமர மல்லிகா வாடிப்பட்டி வசந்தா கருத்தப்பட்டி கரப்பாய் பரவ முடியுமா? சரி, இது பரவ பாத்திமா, அவங்கள மாதிரி இல்லடா. ஏண்டா இத்தனை பேரடா உன்னை லவ் பண்ணாங்க? இல்லடா, நான் தான்டா அவங்கள லவ் பண்ணேன். ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன். நாங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா. அப்பா கிட்ட சொல்லி நீ தாண்டா ஏதாவது செய்யணும். கவலைப்படாத சகோதரா, கரெக்டான டைம்ல அப்பன் காதல இந்த டைம் போட்டு. டே மதி, ஆர் யூ ஓகே? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதல், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவன் அவனுக்கு வந்தா தான் தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா, அப்பா, வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா, இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டிங்? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க. ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல? அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து ஒன்ன பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீதான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டுல விளக்கேத்த. அட, தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட, கொஞ்சம் சுடு தண்ணி போட. எப்படி சொந்த பிள்ளைகளே பெத்த தாய் தகப்பட நடுத்தல எடுத்துறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களை வந்து பிறக்கணும். அப்ப இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏண்டா மகனே, ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டேன்பா. மதி கூட பூர்ண சம்மந்தம் சொல்லிட்டான்பா. மதி நல்லா யோசிச்சுட்டான முடிவு எடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீதான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கும் போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு காடு பாவாகுது. உனக்கு கல்யாணம் ஆசை வரையா? நீ அப்பனா? டேய், நீ பார்த்த பொண்ணே அப்பனும் பாத்துட்டு போறாரு. முதல்ல அதை என்னடா ரெண்டு பேரும் சத்தாகிறீங்க? அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா? அப்பா, அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறான், அதை தானே சொல்லிட்டு இருக்கான். இவனுக்குள்ள யாரும் அப்பனு கொடுக்க? கோவிந்தா என்ன அவன் அவன் சிதம்பரையோட ஐயாவோட பொண்ணு கூட கூட டிங்கோல்ஃபி. ஓ, டிங்கோல்ஃபியா? அப்படின்னா லப்பு லப்பு? எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். நான்சென்ஸ்!
குளிக்கும் போது சோப் போட மறந்துறா, குளிச்சதுக்கு அப்புறம் கோமணம் கட்ட மறந்துறான். ஆமாப்பா, அவன் சொல்றது உண்மைதான்ப்பா. அப்ப கோமணமே கட்டுறது இல்லையா நீ? அது இல்லப்பா. ஒரு பொண்ண பார்த்த உடனேவா காதலிப்பாங்க, அவட்ட பேசணும் பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னாலும் ஒரு வார்த்தை கேக்குற மாதிரியா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணிய போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிந்தான் அர்த்தம். அரப்பாயா, நான் வந்து போயிருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க நினைச்சா என்ன தேவதாசு மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி? இனிமேல் வளர்ற போது பாரு, ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன்னா புடிச்சு தொங்க போற போற அடிச்சா நானும் தொங்கினேன். என்ன எங்கோட்ட வாங்கிட்டு வேணா? நீ இந்த தேதி மறந்துட்டா? என்னது சொட்டு மருந்த கண்ணு ஊத்திக்கிறது? போட கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் குடிச்சு குடிச்சு நீ என்ன சாகுறது? எங்க இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ மகனே இல்லடா. அப்ப இந்த இல்லத்து நீ மகன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். விட்டாயதை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்ல போட்டுக்கா? டே 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 அடிச்சு காதல் தொழில் தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? அடிச்சனும் எப்படி நடத்திய தீரணும்? ராயரோட பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ராயர் பழசெல்லாம் மறந்துடுவாரு. அந்த பொண்ணு மட்டும் சம்மதிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது. அவன் டெய்லி மாடு மேய்க்க போறான்லப்பா. மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆள்லாம் மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறது பாட்டாவே எழுதுனவன். எங்க நாலு வரையும் எடுத்து விடு கேளுங்க. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துண்ணை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன? எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒன்னு எழுதவா? ஜீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா, சூடுடா சூடுடா எங்க அவக்கன் சூடுடா. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ரா ரா சரசுக்கு ரா ரா லக 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 லக. உம்மா என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிக்கிட்டு எடுத்து பாக்கணும்? எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் சிந்திக்கலப்பா, இது மாட்டுக்கார வளர்ந்து சந்திரமையும் படத்தை பார்த்து நானா எழுதுவேன். சரிக்கார, அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க? ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் ஐரமின் சைஸுக்கும் பாடி கிடைச்சிருக்குமா? இது பாரு, அவளை நாடி விட்டானுங்க. நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன், எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா? நீ ஆயிரம் பேசுற, அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கிற மாட்டி அது வடிகட்டின அயோக்கித்தனம். என்ன எழவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு. ஏப்பா, உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு கிழிஞ்ச ஸ்பீக்கர்ல கீக்கிற? மூடிட்டு உட்கார்ற. மூடிடு மூடிடு. ராயர் இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலையெல்லாம் நடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். உனக்கு இது பத்தாத? இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும், சடால்னு சவால் விட்டுருவான்.
இப்படிதான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்ச அடியில ஆறு நாள் ஆஸ்பத்திரி இருந்தான். அந்த ஆறு நாள் லூஸ் மோஷனுங்க நிக்கவே இல்ல. ரெண்டு வருஷங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க தெரியுமா. நான் போய் காப்பி கொண்டு வரேன். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெள்ள என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்ட கயிறுன்னு சொல்ல போற அவ்வளவுதானே? அதான் நூறு தடவை சொல்றியே. அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவ்வளவு சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா என் பொண்டாட்டி. டேய் அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கிறான? இந்த முதலையே சொல்ல வேண்டியதானே. கோவிந்தா என்ன பேச விட்டாதானே, வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் படுப்பேன். இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமெல்லாம் அப்ப உனக்கு தனியா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு? அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட எறும்பு கூட படுத்துவேன். என்ன நெக்லஸ் காணாமா நம்மது இருக்குப்பா. எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. யாரையும் வெளியில விடாதீங்க. எடுத்தவங்க யாரும் வெளியில போயிருக்க முடியாது. இவ்வளவு பேர் இருக்கும் போது எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்க? யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார். மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம். டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல. டைமண்ட் எவ்வளவு பாது? அது எவ்வளவு இருக்கும்? 10 லட்சத்துக்கு மேல இருக்கும். 10 லட்சமா? ஏய் மரியாதையா திருப்பி கொடுத்துருங்கடா, தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஏய் புலி திருப்பி கொடுத்துரு. எனது தரமாட்டியா? பெருச்சாலே ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீன்னா உதவாங்காம தப்பு. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூரமாடா, அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாது. இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு என் ரத்தம் என் மூத்திரம் எல்லாத்தையும் தரேன். டெஸ்ட் பண்ணலாம். என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? சீதாமாவுக்கு ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா நாலு பக்கம் முடிஞ்சுட்டு அவளை தண்ணி ஊத்தி வச்சிருந்திருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்கிடுது. ஆனா என் மனசாட்சி என் தொட்டு சொல்ற ஐயா, இந்த வயிற நெக்லஸ் நான் முழுங்கவே இல்ல சாமி. என்னடா ஒரு சைடு மொக்கையா இருக்கு? அது நெஞ்சு சத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்க உங்க வளர்ச்சி வந்து சொல்லிடுறப்பா. பந்தியில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டையை போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும் பாத்துக்க.